உள்ளுக்கு முருகா. என்னங்க என்னங்க இந்தாங்க. என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? கிஷோர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா மனசுக்குள்ள ஏதோ சோகமா இருக்கு. வருத்தப்படாதீங்க, நம்மளுக்கும் ஒரு பாப்பா இருந்தா நம்மளும் இப்படி தானே செலிப்ரேட் பண்ணியிருப்போம். மனசை போட்டு குழப்பிக்காம காஃபி குடிங்க. நீ காஃபி சாப்பிட்டியா? நான் குடிக்கிறேன், நீங்க குடிங்க. லலிதா, நம்ம ஏன் டாக்டர் போய் பார்க்கக்கூடாது? நானும் அதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். உங்ககிட்ட சொன்னா தப்பா எடுத்துப்பீங்களோ தான் உங்ககிட்ட சொல்லல. இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? அஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணிட்டோம், ஒன்றும் நடக்கலை. இனிமேல் டாக்டர் பார்க்குறது தான் நல்லது. யார்கிட்ட ப்ராப்ளம்னாலும் சரி பண்ணிக்கலாம். ஒருவேளை ப்ராப்ளம் என்கிட்ட இருந்துச்சுன்னா? என்கிட்ட கூட இருக்கலாம்ல. அப்படி இருந்தால், ஒருவேளை குழந்தை இல்லை அப்படின்னு விதி இருந்தால், எனக்கு நீ தான் குழந்தை, உனக்கு நான் தான் குழந்தை. சொல்லுங்க டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை எதுவும் இல்லை. அதான் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். லலிதா தைராய்டு லெவல் அதிகமாக இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். கணேஷ் நீங்கள் ஸ்மோக்கிங் விட்டே ஆகணும். ஓகே மேம். மற்றபடி எந்த பயமும் இல்லை, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சைக்கிளில் வர ஓவிலேஷன் பீரியடில் ட்ரை பண்ணுங்க. அப்பவும் எதுவும் நடக்கலைன்னா அகைன் என்னை வந்து பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம். சரி, ஓகே. ஓகே ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர்.
இந்த கரண்ட் வேற எப்போ வரும் தெரியல. என்னங்க, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன? உங்க தம்பி பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்காங்க, 4 மாசம். அப்படியா? யார் சொன்னா? அவன் இது வரைக்கும் என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே. நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்களோ என்னமோ. வாமணி. நான் எப்படி இருக்கீங்க? இருக்கண்டா அண்ணா, ஒரு டீ. அப்புறம் ஒய்ஃப் 4 மாசமா மே கேள்விப்பட்டேன். ஆமாண்ணா, யாரோ சொல்லி தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குல்ல. அப்படிலாம் இல்லைண்ணா, ஆல்ரெடி நீ இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்க. அதில் இதை வேற சொன்னால் நீ இன்னும் வருத்தப்படுவேன் தான் நான் சொல்லலை. இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? சந்தோஷப்படுற விஷயம் தானே. நீ இப்படி நினைக்கிறதா எனக்கு வருத்தமாக இருக்கு. சரி, ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கோ. சார், செக்கப்லாம் அடிக்கடி கூட்டு போ. சார், பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு. ஏதாவது ஹெல்ப் வேணா கேளு. சரிண்ணா. நான் கிளம்பட்டுமா? டைம் ஆச்சுண்ணா. ஆ, ஓகே. என்னங்க சொல்லுமா? சொல்லுமா. 5 நாள் தள்ளி போயிருக்குங்க. நிஜமா சொல்ற? சரி, நான் பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்துட்டுமா? செக் பண்ணிடலாம். சரிங்க. ஏய், என்ன? டாக்டர், பீரியட்ஸ் 5 நாள் தள்ளி போயிருக்கு. கிட்ல பார்த்தப்பையும் நெகட்டிவ் தான் வந்திருக்கு. அதான் என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். வலி ஏதாவது இருக்காமா? இல்லை டாக்டர். மேபி இம்ப்ளான்ட் ஆக சம்டைம்ஸ் டிலே ஆகும். நெக்ஸ்ட்டு 3 டேஸ் பார்ப்போம். அப்பயும் பாசிட்டிவ் வரலன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே டாக்டர். சரி. லலி, சாப்பிடு. இல்ல, வேணா, எனக்கு பசிக்கல. Thank you.
சாப்பிடு. இல்ல வேணா, எனக்கு பசி. டைம் நல்லதா நடக்கும், சாப்பிடு. Yay! Yay!